ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ஒரு சூப்பரான படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பார்த்துட்டு அது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதுக்கு உங்களோட ஆதரவை தெரிவிங்க. அதே மாதிரி நம்ம சேனலில் இருக்கக்கூடிய மற்ற வீடியோக்களையும் பாருங்கள். ஏன்னா உங்களோட ஆதரவு தான் நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. நாம் இன்றைக்கி 1992 வெளியான ஓல்ட் லேடிஸ் டூ ஹீட் அப்படிங்கிற ஒரு படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை கண்டிப்பாக 18 வயசுக்கு கீழ்ப்பட்டவங்க யாருமே பார்க்காதீங்க. படத்தோட ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறா அப்படின்னா, தன்னோட புருஷனை அப்படியே தேடிக்கிட்டே தன்னோட ரூமுக்கு வர்றா. ஆனால் அங்கே புருஷன் இல்லை. அவ என்னடான்னா, அவளோட கோபிச்சுக்கிட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு கிளம்பியிருக்கா. இப்போதான் ரொம்ப கவலையோட நம்ம ஹீரோயின் அவளோட ஃப்ளாஷ்பேக்கை பற்றி அப்படியே யோசிக்கிறா. இப்போ ஃப்ளாஷ்பேக் ஆரம்பமாகுது. ஆரம்பத்திலேயே ஒரு சூப்பரான ஒரு பார்ட்டியில் எல்லாருமே ஆம்பளைங்க பொம்பளைங்க எல்லாருமே அப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு பொண்ணு என்ன பண்ணுறா அப்படின்னா, நடுவில் நின்று மைக்கை வச்சு எல்லாரையுமே மூடேற்றுற மாதிரியான விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்கா. அப்போ சில ஜோடிங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதில் செம்மையாக மூடாவிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் மாத்திரம் தனியாக இருக்கா. அவளோட புருஷன் என்ன பண்ணுறா அப்படின்னா, ஹீரோயின் கூட இருக்காமல் வேறு சில பொண்ணுங்களோட அப்படியே ஜாலியாக கழிச்சிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினும் ஒரு ஓரமாக உட்காந்துக்கிட்டு இருக்கா. அப்போ அந்த இடத்துக்கு வர்ற ஒருத்த மெதுவாக நம்ம ஹீரோயின் கிட்ட கடலை போட ஆரம்பிக்கிறான். வா நம்ம டான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல மெதுவாக ஹீரோயின் கூட டான்ஸாக ஆடுறான். அப்போ அவனும் நம்ம ஹீரோயினை மூடேற்றுற மாதிரியே அப்படி டான்ஸாக ஆடுறான். அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் தன்னோட புருஷன் இங்கே இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட சிக்னலை கொடுக்குறான். அப்புறமா என்ன பண்ணுறா அப்படின்னா, நம்ம ஹீரோயின் தனக்கு ரொம்பவும் தலை சுத்துது அப்படின்னு சொல்லி பாத்ரூம் அணுக்கி போகிறான். அவனை அப்படியே பின்தொடர்ந்து அவனும் போகிறான். அங்கே போய் அவங்க ரெண்டு பேரும் செம்மையாக மூடாவி சம்பவத்தை பண்ண ஆரம்பிக்கும் போது, நம்ம ஹீரோயினோட புருஷன் அவங்களுக்கு டிஸ்டர்பாக அந்த இடத்துல வந்து பாத்ரூம் கதவை தட்டுறான். உடனே நம்ம ஹீரோயினும் அப்படியே அங்கே எதுவுமே நடக்காதது போல இதோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த பாத்ரூமை விட்டு அப்படியே நம்ம ஹீரோவோட கிளம்பி வீட்டுக்கு போக கிளம்புறான். நம்ம ஹீரோயின் தன்னோட புருஷன் கூட காரில் வீட்டுக்கு கிளம்பி போகும்போது புருஷனுக்கு நம்ம ஹீரோயின் மூடாக இருக்கிறது புரியுது. இப்போ நீ மூடாக இருக்கிறதுக்கு காரணம் அந்த பார்ட்டியில் ஒருத்தன் கூட டான்ஸ் ஆடினேன், அதனால தானே அப்படின்னு சொல்லி சந்தேகமாக புருஷன் கேள்வி கேட்குறான். நம்ம ஹீரோயின் அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி உடனே காரில் வச்ச நம்ம அவனோட புருஷனை அப்படியே மூடேற்றி அவங்க கூட சம்பவத்தை பண்ண ஆரம்பிக்கிறான். அப்புறமா வீட்டுக்கு போய் அன்னைக்கு மறுநாள் காலையில் என்ன நடக்குது அப்படின்னா, அவங்க ரெண்டு பேரும் அப்படியே குஜாலாக இருக்கும்போது அவங்களுக்கு வேலைக்கு போகக்கூடிய நேரம் வந்துடுது. இதனால் உடனே புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேருமே கிளம்பி வேறு வேறையாக வேலைக்கு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் பஸ்ஸில் அப்படியே வேலைக்கு போகும்போது அந்த பஸ்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம ஹீரோயினை அப்படியே வித்தியாசமான முறையில் உரச ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்த விட்டு விலகி இன்னொரு பையனுக்கு பக்கத்தில் போய் உட்காந்துருக்கா நம்ம ஹீரோயின். அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினை பார்த்தது அவனுக்கு செம்மையாக முடியேறி போகுது. உடனே நம்ம ஹீரோயினோட நம்பரை கேட்குறா. உடனே நம்ம ஹீரோயினும் ஃபோன் நம்பரா அப்படின்னு சொல்லி கிண்டலாக சிரிச்சு போட்டு அப்படியே அவள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துக்கு கிளம்பி போகிறா. அது என்னடானா, நம்ம ஹீரோயின் ஒரு பொம்பளைங்க அணியக்கூடிய அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் விற்கக்கூடிய ஒரு இடத்துல தான் வேலை பார்க்குறா. அங்கே என்னென்னா, அவளோட பாஸு அங்கே வேலை பார்க்கக்கூடிய இன்னொரு பொண்ணை கூட்டிகிட்டு அப்படியே ரூம்குள்ளே போய் செம்மையாக சம்பவத்தை பண்ணுறான். இதை நம்ம ஹீரோயின் மறைஞ்சிருந்து பார்க்குறா. அப்புறமா அவள் வேலை பார்க்கக்கூடிய அந்த கடைக்கு நம்ம ஹீரோயினோட அக்கா ஹீரோயினை பார்க்க வர்றா. வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா, ஊரில் நம்ம ஆண்டி அப்படியே இறந்து போயிட்டா, அவள் நீ தான் அவளோட ரொம்பவும் செல்லமான பொண்ணு, நீ போய் அவளை பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்கிறா. உடனே நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறா அப்படின்னா, இல்லை எனக்கு வேலை இருக்குது, இந்த வேலைக்கு லீவ் போட்டு என்னால் அங்கே போக முடியாது அப்படின்னு சொல்கிறா. உடனே அங்கே வர்ற அவளோட பாஸு நம்ம ஹீரோயினை அப்படியே அந்த மாதிரியாக தடவிக்கிட்டே என்ன சொல்கிறா அப்படின்னா, நீ லீவ் எடுத்துக்கிட்டு அப்படியே உன்னோட ஆண்டியோட அந்த இறுதிச் சடங்கில் போய் கலந்துக்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறான். அன்னைக்கு ராத்திரி நம்ம ஹீரோயினோட புருஷன் என்ன சொல்கிறா அப்படின்னா, என்னாலேயும் அந்த உன்னோட அத்தையோட இறுதிச் சடங்குக்கு வர முடியாது, நீ மாத்திரம் தனியாக போக முடியுமா அப்படின்னு ஹீரோயின் கிட்டே கேட்குறா. நம்ம ஹீரோயினும் என்னால் அதை தனியாக போக முடியும் அப்படின்னு சொல்கிறா. அப்படியே சொல்லிவிட்டு ராத்திரி நேரத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க ரெண்டு பேருமே அந்த மாதிரியான ஒரு படத்தை போட்டு பார்க்குறாங்க. பார்த்துட்டு அப்படியே செம்ம குஜாலா மூடாவி சம்பவத்தையும் பண்ணிடுறாங்க. அப்புறமா மறுநாள் நம்ம ஹீரோயின் தனியாக ஊருக்கு கிளம்பி போகிறா. தன்னோட புருஷனை விட்டுட்டு தனியாக போகிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்பவும் ஜாலியாக கிளம்புறான் நம்ம ஹீரோயின். இப்போ ஊருக்கு கிளம்பி போகிற நம்ம ஹீரோயின் அங்கே அவளோட சொந்தக்காரங்களோட கூட அப்படியே பேசிக்கிட்டு இருக்கான். அப்புறமா அந்த இறுதிச் சடங்கில் அவளோட ஒரு துருத்து சொந்தக்கார ஒரு பையன் ஒருத்தன் அங்கே இருக்கான். அவனை பார்த்து அப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கிற நம்ம ஹீரோயின் அப்புறமா அந்த இடத்த விட்டு வெளியே வந்து அந்த சொந்தக்கார பையன் கூடவே பேசிக்கிட்டே இருக்கான். அப்புறமா அவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துல வச்சு அப்படியே செம்மையாக மூடாவி அப்படியே திறந்த வெளியில் வச்சு சம்பவம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்புறமா நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறா அப்படின்னா, இந்த இடம் ரொம்பவும் அப்படியே நமக்கு அன்கம்ஃபியாக இருக்குது, வா நம்ம ஆண்டியோட வீட்டுக்கு போய்
அங்கே தனியாக தானே நம்ம இருப்போம், அங்கே போய் சம்பவம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. அதுக்கு அந்த சொந்தக்கார பையனும், இப்போ எனக்கு அங்கே வர முடியாது, ஏன்னா நம்ம வீட்டுக்கு விருந்தாளிங்க வர இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறான். இப்போ நம்ம ஹீரோயின் ஆண்டியோட வீட்டில் போய் தனியாக தங்கிக்கிட்டு இருக்கா. அங்கே ரொம்பவும் சந்தோஷமாக இருக்கிற ஹீரோயின் அங்கே இருக்கக்கூடிய அந்த மாதிரியான ஃபோட்டோக்களை எல்லாம் எடுத்து பார்த்து ரொம்பவும் மூடாகுறா. அப்புறமா அவன் என்ன பண்ணுறா அப்படின்னா, ஒருத்தனுக்கு ஃபோன் பண்ணுறா. அது யார் அப்படின்னா, அந்த படத்தோட ஆரம்பத்தில் நம்ம பார்த்த அந்த பாட்டியல் டான்ஸ் ஆடினானே அவனுக்கு தான் ஃபோன் பண்ணுறான். அவனுக்கு ஃபோன் பண்ணி நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறா அப்படின்னா, நம்ம ஒரு இடத்துல மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவனை ஒரு இடத்துக்கு வர சொல்கிறான். அவனை மீட் பண்ண போகிற நம்ம ஹீரோயின் அந்த இடத்துல வச்சு அவங்கிட்ட அப்படியே பேசிக்கிட்டே இருக்கான். அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, நம்ம ஹீரோயினை அவனோட வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு போகிறான். அங்கே போய் அங்கே வச்சு என்ன பண்ணுறான் அப்படின்னா, நம்ம ஹீரோயினுக்கு அந்த மாதிரியான சில போட்டோக்களையெல்லாம் அப்படியே காட்டுறான். இதனால் நம்ம ஹீரோயினை செம்மையாக மூடாவிடுறாங்க. அதனால் அவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துல செம்மையாக மேட்டராக பண்ணிடுறாங்க. அப்புறமா மறுநாள் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறா அப்படின்னா, ஊருக்கு கிளம்பி தன்னோட புருஷன் வீட்டுக்கு வந்துடுறா. அங்கே இருந்து என்ன பண்ணுறா அப்படின்னா, புருஷன் கூட அப்படியே செம்மையாக மேட்டராக பண்ணுறா. அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினோட உடம்புல இருக்கக்கூடிய ஒரு விதமான வித்தியாசமான ஒரு காயத்தை பார்த்ததுமே புருஷனுக்கு என்ன புரியுது அப்படின்னா, இவ ஊருக்கு போய் எவன் கூடவோ மேட்டர் பண்ணிக்கிட்டு வந்திருக்கா அப்படிங்கிறது நம்ம புருஷனுக்கு புரியுது. இதனால் அவன் ரொம்பவும் கோபமடைஞ்சு நம்ம ஹீரோயினோட கோபிச்சிக்கிட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். ரொம்பவும் ஃபீல் பண்ணுற நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறா அப்படின்னா, தன்னோட அக்காவோட ஜிம்முக்கு போய் தன்னோட அக்கா கிட்ட நடந்த பிரச்சனை எல்லாத்தையுமே சொல்கிறா. அவள் அக்காவும், இது எதுக்கு நீ பயப்படாத, நான் அவனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறா அப்படின்னா, அப்புறமா தன்னோட தங்கச்சியோட புருஷனோட வீட்டுக்கு சமாளிக்கிறதுக்காக வேண்டி போகிறான். அங்கே போய் அவன் மச்சினம் கூட ரொம்பவும் அப்படியே சமாளிக்கிற விதமாக பேசுகிறான். இது எங்கே தான் நடக்கலை, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்னு சொல்லி சமாளிக்க பார்க்குறா அவள். அதுக்கு மசியாதால் உடனே என்ன பண்ணுறா அப்படின்னா, தன்னோட தங்கச்சி புருஷனுடைய செம்மையாக மேட்டராக பண்ண ஆரம்பிக்கிறா அவள். கொஞ்ச நேரம் மேட்டர் பண்ணுற நம்ம ஹீரோயினோட புருஷன் அப்புறமா அவனுக்கு இது ரொம்ப தப்பு அப்படின்னு தோணி தன்னோட பொண்டாட்டியோட அக்காவை அந்த இடத்த விட்டு அப்படியே புகச்சிடு. அப்புறமா நம்ம ஹீரோயினோட அக்கா என்ன பண்ணுறா அப்படின்னா, நம்ம ஹீரோயினை கூட்டிக்கிட்டு அப்படியே ஒரு ஜாலியாக ஒரு பாட்டிக்கு போகிறான். அங்கே நம்ம ஹீரோயினோட துக்கத்தை மறக்க வைக்கிறதுக்காக வேண்டி அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான். அங்கே அப்படியே போய் அங்கே ஜாலியாக செம்மையாக டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் அங்கே ஏற்கனவே ஆரம்பத்தில் அந்த பஸ்ஸில் பார்த்த பையன் அவனை அந்த இடத்துல பார்க்குறான். பார்த்துப்பட்டு அவனை அப்படியே செம்மையாக மூடாக்கி அவனோட செம்மையாக மேட்டராக பண்ணிடுறான் நம்ம ஹீரோயின். அப்புறமா என்ன பண்ணுறா அப்படின்னா, நம்ம ஹீரோயின் தன்னோட புருஷனுக்கு ஃபோன் பண்ணி, ஏய் நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறான். உடனே புருஷன் என்ன பண்ணுற அப்படின்னா, இந்த ராத்திரி நேரத்தில் நீ எங்கே இருக்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின், நான் ஒரு பார்ட்டியில் செம்ம ஜாலியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அங்கேயெல்லாம் போகக்கூடாது, நீ வீட்டுக்கு திரும்பி வந்துரு அப்படின்னு சொல்லி புருஷன் கூப்பிட்டதும், இல்லை அதெல்லாம் முடியாது, நான் இப்போ ரொம்ப சூப்பராக இன்னொருத்தன் கூட மேட்டர் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் நினச்சதெல்லாம் நான் இப்போ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அவள் புருஷனை கடுப்பேற்றி அப்படியே பேசுகிறான். இப்போ நம்ம ஹீரோயினோட புருஷன் ரொம்பவும் சோகத்தோட ஒரு நதிக்கரையில் போய் அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்காரு. தன்னோட பொண்டாட்டியை பிரிஞ்ச சோகத்தில் அப்படியே இருக்காரு. அப்போ அந்த நதிக்கரையில் ஒரு ஜோடி அப்படியே செம்மையாக சம்பவத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்க்குற நம்ம ஹீரோயினோட புருஷனுக்கு அப்படியே மூடாவிடுது. இப்போ ரொம்பவும் சோகமாக இருக்காரு அவர். அப்புறமா என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம ஹீரோயினோட கடையை அப்படியே காட்டுறாங்க. அங்கே ஒருத்தன் என்னடானா அவரோட ஆளை கூட்டிக்கிட்டு அப்படியே ட்ரெஸ் வாங்குறதுக்காக வர்றான். அங்கே வந்து தன்னோட அப்படி செட்டப்பை டெய்லர் ரூமில் அனுப்பிட்டு நம்ம ஹீரோயின் தனியாக இருக்கிறத பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே அங்கே இருக்கக்கூடிய ஒரு பூவை கொடுத்து அப்படியே செட் பண்ண பார்க்குறான். இதை பார்த்து அவனோட ஆள் டெய்லர் ரூமுக்கே அவனை கூப்பிட்றா. கூப்பிட்டு அப்படியே அங்கே வச்சு செம்மையாக மேட்டர் பண்ணுறான். இதை பார்த்து நம்ம ஹீரோயின் செம்ம சோகத்தில் இருக்கும்போது அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம ஹீரோயினோட பாஸும் அந்த இடத்துக்கு வர்றாரு. வந்து நீ ஏன் ரொம்பவும் துக்கமாக இருக்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் கிட்டே கேட்டப்போ, நம்ம ஹீரோ தன் புருஷன் தன்னை விட்டு பிரிஞ்சிட சொல்லி அப்படியே அழுதுகிட்டு இருக்கும்போது அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, வா நான் உனக்கு ரிலாக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பாஸு அவளை ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் அப்படியே சுயமான அந்த மாதிரியான வேலையெல்லாம் பண்ணி விடுறான். அப்போ அங்கே ஒரு வண்டியோட ஹார்ன் சத்தம் ரொம்பவும் சத்தமாக கேட்குது. இதை கேட்டது நம்ம ஹீரோயின், அது தன்னோட புருஷனோட வண்டி ஹார்ன் சத்தம் தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பாசை விட்டுக்கிட்டு ரொம்பவும் சந்தோஷமாக அப்படியே புருஷன்கிட்ட ஓடுறா. அப்படியே வண்டியில் ஏறுற அவள் வண்டியில் அப்படியே ரொம்பவும் சந்தோஷமாக புருஷனோட பேசிக்கிட்டே சம்பவம் பண்ணிக்கிட்டே போகிறாங்க. அப்படியே வீட்டுக்கு போனதும் அப்படியே புருஷனும் பொண்டாட்டியும் செம்மையாக மேட்டராக பண்ணுறாங்க. இதோட முடியுது இந்த படம். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்.